நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 843, ஏப்ரல் 1886 மற்றும் ரீப்ரிண்ட் நம்பர் 2278, மார்ச் 1898. பக்கங்கள் 593 மற்றும் 597. தலைப்பு பாதம் கழுவுதல். கிழக்கத்திய நாடுகளில் பாதரட்சைகள் பயன்படுத்தப்படுவதினால் பாதங்கள் மண்ணும் புழுதியும் ஒட்டிக்கொள்ளும் விதத்தில் காணப்படுகின்ற காரணமாக பாதங்கள் கழுவப்படுதல் என்பது வழக்கமாக செய்யப்படும் பழக்கமாகவும் தேவையாகவும் காணப்பட்டது. இந்த பணிவிடையானது மிகவும் கனமற்ற பணிவிடையாக கருதப்பட்டது மற்றும் குடும்பத்திற்காகவும் விருந்தினர்களுக்காகவும் இப்பணிவிடையானது கீழான பணிவிடைக்காரர்களினால் அல்லது அடிமைகளினால் செய்யப்படுகின்றது. இயேசு தம்முடைய சீஷர்கள் மத்தியில் சுயநலத்தின் ஆவி இருப்பதை கவனித்தார். தம்மோடு கூட அவர்கள் தங்கடைவார்கள் என்பதாக தாம் வாக்களித்துள்ளதான ராஜ்யத்தில் தங்களில் யார் ஸ்தானத்திலும் அதிகாரத்திலும் பெரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பண்ணின வாக்குவாதத்தின் வார்த்தைகளானது அவரது காதுகளில் விழுந்தது. இந்த ஆவியானது எந்த அளவுக்கு வளர்ந்து பலப்படுத்தப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அது அவர்களுக்கு அபாயமானது என்பதை இயேசு முன்னறிந்தவராக இந்த ஆவியினை கடிந்து கொண்டார். இந்த ஆவியானது 4 முதல் 6 நூற்றாண்டுகளின் காலங்களில் போப் மார்க்க அமைப்பில் பூ பூத்து அதன் கசப்பான கனியை கொணர்ந்தது மற்றும் இந்த அசுத்தமான ஊற்றினின்று இன்னமும் பொல்லாப்புகளும் தப்பறைகளும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து சீஷர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் பிள்ளைகளைப் போல சூழ்ச்சி அற்றவர்களாக எளிமையானவர்களாக ஆகாவிட்டால் நான் உங்களை அழைத்து கொண்டிருக்கின்றதான ராஜ்யத்திற்கு பாத்திரமானவர்களாய் இருக்க மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவன் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மார்க் 10:42. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். மார்க் 10:43. உங்களில் யார் அதிகமாய் பணிவிடை புரிகிறார்களோ அவரே பெரியவராய் உங்களால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். நானும் கூட பிரதான பணிவிடைக்காரனாய் இருக்கிறேன். ஏனெனில் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளவும் மற்றும் இவ்விதமாய் கனம் அடையவும் வராமல் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆகையால் நான் உங்களுக்காக செய்யும் பெரிய ஊழியத்தின் நிமித்தமாக நான் உங்களுக்கு முதன்மையானவராய் இருக்கிறேன் மற்றும் இப்படியாகவே உங்கள் மத்தியிலும் காணப்படுவதாக. எந்த அளவுக்கு நீங்கள் ஒருவரில் ஒருவர் சுயநலமற்ற பலியுடன் கூடிய அன்பையும் ஊழியத்தையும் காண்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவரையொருவர் உயர்வாய் எண்ணிக்கொண்டு கனப்படுத்துங்கள். இப்படியானவர்களை அவர்களது கிரியையின் நிமித்தம் மிகவும் உயர்வாய் எண்ணிக்கொள்ளுங்கள் எனும் விதத்தில் இயேசு கூறினார். 1 தெசலோனிக்கேயர் 5:13. ஆனால் இவைகளுக்கும் பிற்பாடு போதகருடனும் அவரது மாதிரியின் கீழிலும் அவர்கள் 3.5 வருடங்கள் செலவழித்திட்ட பிற்பாடும் கூட பெருமையின் ஆவியும் மற்றவர்கள் மீது எஜமானாய் காணப்படுவதற்கும் முதன்மையானவர்கள் என்று தாங்கள் கனப்படுத்தப்பட பாராட்டப்பட வேண்டும் என்பதற்குமான ஆசை இன்னமும் காணப்பட்டது. மேலும் தாம் அவர்களை விட்டு கடந்து போக இருக்கையில் அவர்களோடு கூட உள்ள கடைசி மாலை வேளையில் இந்த ஒரு பாடத்தினை அவர்கள் இருதயங்களில்
நிரந்தரமாய் காணப்படும் அளவுக்கு பதிய வைத்திட இயேசு நாடினார். ஆகையால் பஸ்கா ராபோஜனத்திற்கு பிற்பாடு அவர் பந்தியை விட்டு எழுந்து தம்முடைய சீஷர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலமாக மிகவும் கனமற்ற பணிவிடையை அவர்களுக்கு செய்தார். அவர்கள் அவருக்கோ அல்லது ஒருவருக்கொருவரோ இத்தகைய பணிவிடை செய்திடுவதற்கு அநேகமாக எண்ணிக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். மற்றும் இவ்வளவு தாழ்மையில் அவர் தங்களுக்கு பணிவிடை புரிவதை மறுக்க முடிந்தவர்களாகவும் காணப்பட்டனர். இயேசு முடித்த பிற்பாடு அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்றார். யோவான் 13:12-17. நான் உங்களுக்கு கொடுத்துள்ளதான படிப்பினையை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் மற்றும் உணர்ந்து கொள்வீர்களானால் மற்றும் அதை கை கொள்வீர்களானால் அதனால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் மற்றும் என் ஊழியங்களில் உதவி பெற்றுக் கொள்ளுவீர்கள் மற்றும் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு என்று நான் வாக்களித்துள்ளதான ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்படுவீர்கள் என்ற விதத்தில் கூறினார். அப்போஸ்தலர்கள் அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கையிலும் மற்றும் எத்தகைய சுயத்தை வெறுத்தலுடன் தாங்கள் சக அங்கத்தினர்களாக காணப்படும் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு தலையாகவும் அனைவருக்கும் முதன்மையானவராகவும் இருந்தவரின் மாதிரியை பின்பற்றி ஊழியம் புரிந்திருக்கின்றனர் என்று பார்க்கையிலும் இப்படிப்பினையானது அதற்கே உரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் நமக்கு ஐயமில்லை. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று கர்த்தர் கூறின போது அவர் என்ன அர்த்தத்தில் கூறினார் என்ற கேள்வி எழும்புகிறது. கொள்கையிலும் ஒருவருக்கொருவர் ஊழியம் புரிவது தொடர்புடையதான படிப்பினையிலும் மாதிரி காணப்படுகின்றதா, அல்லது பாதங்களை கழுவும் சடங்கென்ற ஊழிய முறைமையில் மாதிரி காணப்படுகின்றதா? இரண்டாம் கருத்து சரியானது என்று யூகிப்பது என்பது சடங்காச்சாரத்தின் கீழ் உண்மையான படிப்பினையை மறைத்து போடுவதாய் இருக்கும். ஒருவேளை சடங்கில்தான் மாதிரி காணப்படுகிறதென்றால் பின்னர் சடங்கினுடைய அனைத்து அம்சங்களும் கை கொள்ளப்பட வேண்டும். மேல் வீட்டறை ஒன்று காணப்பட வேண்டும், ராபோஜனம் காணப்பட வேண்டும், பாதரட்சைகள் அணியப்பட வேண்டும், அதே விதமான வஸ்திரங்கள் அணியப்பட வேண்டும், சீலை அறையிலே கட்டிக்கொள்ளப்பட வேண்டும். இல்லை, போதவரினால் தாழ்மையுடன் சீஷர்களுக்கு பண்ணப்பட்ட விஷயத்திலேயே மாதிரி காணப்படுகின்றது. சடங்கில் அல்ல, உடன் அங்கத்தினர்களுக்கு மிகவும் கனமற்ற பணிவிடையே கூட அவர் புரிந்ததில் உள்ள மாதிரியையே நாம் பின்பற்றிட வேண்டும். மற்றும் இதை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோமோ அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் மற்றும் அவ்வளவாய் நாம் நித்தியமான ராஜ்யத்திற்கும் தேவனுக்கு ஊழியம் புரிவதற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருப்போம். பாதரட்சைகள் இன்னமும் அணியப்படுகின்றதான கிழக்கத்திய நாடுகளில் இன்று வாழ்பவர்களுக்கு வேறு விதங்களிலும் போதகரினால் பயன்படுத்தப்பட்ட விதத்திலும் மாதிரியை பின்பற்றிடுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். மற்றும் முற்றிலும் வேறான சூழ்நிலைகளில் காணப்படுபவர்கள் மாதிரியை 1000 விதங்களில் பின்பற்றிடலாம். உடன் சீஷர்களில் சிலர் உங்கள் பட்டணத்திலும் என்னுடைய பட்டணத்திலும் வாழ்கின்றனர். அவர்களுக்கு நாம் எவ்வாறு ஊழியம் புரிந்திடலாம்? அவர்களை நாம் எப்படி புத்துணர்வு அடைய பண்ணலாம்? கர்த்தருடைய மாதிரிக்கேற்ப நாம் அவர்களிடத்தில் எப்படி நம்முடைய அன்பையும் பரிவையும் காண்பிக்கலாம்? இந்த தட்பவெப்ப நிலையில் அவர்களது பாதங்களை கழுவுதல் ஏற்புடையதாய் இராது. இப்படி செய்வது என்பது அசௌகரியமாகவும்
இன்பமற்றதாகவும் மற்றும் மாதிரிக்கு எதிரான பணிவிடையாகவும் காணப்படும். ஆனால் மற்ற விதங்களில் நம்மால் சரீரத்திற்கு ஊழியம் புரிந்திடலாம் மற்றும் இப்படியாக மாதிரியை உண்மையாய் பின்பற்றிடலாம். பூமிக்குரிய விஷயத்திலும் ஆவிக்குரிய விஷயத்திலும் அவர்களுக்கு ஊழியம் புரிவதற்கான நமக்கான பல்வேறு வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். நாம் வாய்ப்பிற்காக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் மற்றும் துக்கத்தையோ சோர்வையோ காணுகையில் நம்முடைய சகோதரனுடைய பாரங்களை தூக்கி விடுவதற்கு அல்லது நமது சகோதரிகளுடைய துக்கத்தை தேற்றுவதற்கு நம்முடைய உதவி கரத்தினை நாம் நீட்டிடலாம். அவர்களுக்கு ஊழியம் புரிந்திடுவதற்காக, அதாவது அடையாள பேச்சில் அவர்களது பாதங்களை கழுவி விடுவதற்கான நம்முடைய வாஞ்சையை நம்முடைய கிரியைகள் மற்றும் வார்த்தைகள் மூலம் அவர்கள் காணும்படி செய்திடலாம். உங்கள் உதவியை அவர்கள் கேட்பது வரையிலும் காத்து கொண்டிருக்காதீர்கள். ஏனெனில் அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துள்ள சீஷர்களாய் காணப்படுகிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் உங்கள் உதவியினை கெஞ்சி கேட்காதவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் தங்கள் பாரங்களையும் சோதனைகளையும் உங்களிடத்தில் சொல்வது வரையிலும் காத்து கொண்டிருக்காதீர்கள். மாறாக முன்னேற்பாடுடன் பார்த்து கொண்டிருங்கள். ஏனெனில் அவர்கள் எந்த அளவுக்கு போதகருடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் முறையிடாதவர்களாக காணப்படுவார்கள் மற்றும் எப்போதும் சந்தோஷமாய் உபத்திரவத்திலும் கூட சந்தோஷமாய் ஜீவிப்பவர்களாய் இருப்பார்கள். சரீரத்திற்கான இத்தகைய ஊழியங்களை வெட்கப்படாமல் நாடி சந்தோஷம் கொள்ளுங்கள். சரீரத்திற்கான ஊழியங்கள் என்பது கர்த்தர் இயேசுவுக்கே புரியப்பட்டதாகும். பூமிக்குரிய தேவைகள் சார்ந்த ஊழியங்களை காட்டிலும் புதிய சிருஷ்டிகளென நாம் ஒருவருக்கொருவர் புரியும் ஊழியங்களே மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. சரீரத்தை சத்தியத்தினால் கழுவுதலானது, சரீரத்தை வார்த்தையினால் பரிசுத்தம் ஆக்குவதும் சுத்திகரிப்பதும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எபேசியர் 5:26-27 வசனங்கள். உங்கள் சக அங்கத்தினர்களுடைய விசுவாசத்தையும் ஜீவியங்களையும் சுத்திகரிக்கும் மற்றும் தூய்மைப்படுத்தும் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சத்தியத்துடன் தாழ்மையாயும் அவர்களுக்கு ஊழியம் புரிய வேண்டும். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும் மற்றும் புத்துணர்வடைய செய்ய வேண்டும் என்ற உண்மையான வாஞ்சை கொண்டவர்களாயும் அவர்களை அணுகுகின்றீர்களா? இப்படி செய்கின்றீர்களானால் தொடருங்கள், உங்கள் ஊழியத்தை செய்யுங்கள். போதகரும் இப்படியாகவே செய்துள்ளார். இதுவே அவரது மாதிரியாகும். தொடர்ந்து செய்யுங்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் இப்படி செய்கிறீர்களோ மற்றும் அதிக நேரம் செலவழித்து பிரயாசம் எடுத்து சௌகரியத்தை பார்க்காமல் சுயத்தை வெறுத்தலுடன் செய்கின்றீர்களோ நீங்கள் போதகருடைய பார்வையில் பெரியவர்களாகவும் மற்றும் கர்த்தர் உங்களது அன்பையும் அந்த அன்பின் ஊழியத்தையும் காண்கிறது மற்றும் அறிந்திருக்கிறது போன்று சரீரத்தின் அங்கத்தினர்களும் உங்களை காணும்போது அறியும்போது நீங்கள் சரீரத்தில் மிகவும் கனப்படுத்தப்பட்டவர்களாகவும் பிரியத்திற்குரியவர்களாகவும் காணப்படுவீர்கள். இயேசுவினுடைய தலை சிறந்த மாதிரியை தொடர்ந்து பின்பற்றுங்கள். உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக தக்கதாக கழுவுங்கள் மற்றும் ஒருவர் ஒருவரால் கழுவப்பட்டிருங்கள் மற்றும் உலகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் தொடர்புக்குள் வருகின்றதான அசுசிகளை சுத்திகரித்து களைந்து போடுங்கள். அனைவருக்குமான பிரதான ஊழியக்காரனும் கர்த்தருமானவர் அனைவருக்காகவும் கொடுத்திட்டதான விலையேறப்பெற்ற இரத்தத்தினுடைய புண்ணியத்தினால் நீங்கள் ஏற்கனவே அனைத்திலும் இருந்து நீதிமான்களாக்கப்பட்டு சுத்தமானவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் கருதப்படுகின்றபடியால் பழைய புளித்த மாவாகிய மாய்மாலம், பொறாமை மற்றும் சுயத்தை உயர்த்துதல் ஆகியவற்றை கழித்து போடுங்கள். ஆமேன்.